So thank you. So here we have the entire team of Merry Christmas. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பட் இப்போதைக்கு இவங்களை நம்ம மேடைக்கு கூப்பிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வி கன் டாக் அ லாட் சார். ஃபஸ்ட்டு ஐ வுட் லைக் டு அட்ரஸ் த டிரெக்டர் ஸ்ரீராம் சார். ஏன்னா வந்து ஹீஸ் கிரியேட்டட் ஹிஸ் ஓன் ஜானர். அவருடைய ஃபிலிம் மேக்கிங்க்கு அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. லெட் இட் பி ராம் அண்ட் ராகவ், லெட் இட் பி ஜானி கடா, லெட் இட் பி பத்லாபூர் ஆர் அந்தாதூன். ஐ எம் ஷுர் லைக் யூ ஹவ் நெவர் மிஸ் டு லைக் ஸ்ட்ரைக் த ரைட் கார்ட் வித் த ஆடியன்ஸ். யூ ஹாவ் யுவர் ஓன். பாம்பே வந்திருந்தா வேலைக்கு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னார் ஏன் இந்த இந்த தமிழ்லையும் பண்ணலாமேண்டு. நான் நான் சொன்னேன் எனக்கு அவ்வளோ மீன்ஸ் இந்த லாங்குவேஜ் இது அதில் அவ்வளோ இது இந்த கண்ட்ரோல் இல்லை. ஆனால் ஹீ செட் யூ ட்ரை இட் இட் வில் ஹேப்பன் இந்த மாதிரி. அண்ட் ஐ ஹேவ் திஸ் லவ்லி டீம் ஆஃப் ரைட்டர்ஸ், குமார் ராஜாஸ் டீம் ஆஃப் ரைட்டர்ஸ், தே ஆர் சிட்டிங் தேர். அவங்களும் என்னை ஹெல்ப் பண்ணாங்க நிறையா. அண்ட் குமார் ராஜா கொஞ்சம் அவருக்கு வக்கமாக இருந்து தெரியாது, வரமாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டேஜில். ஸோ எதுவே நாங்கள் தமிழ் அண்ட் ஹிந்தி ரெண்டும் பண்ணுறது தான் ஒரு பிளான் பண்ணோம். அதில் எல்லாம் எவ்ரி திங் வாஸ் குட், ஒன்லி கட்டுறதா கொஞ்சம் டிஃபிகல்ட். பிகாஸ் அந்த தமிழ் இந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி அது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணி அது அதனால தான் தீபா வெங்கட் ஆல்சோ வாஸ் ஹெல்பிங் அஸ். அண்ட் அதான் அப்படி ரெண்டு பில் பண்ணிட்டோம். இப்போ 12ஆம் தேதி வந்துட்டு இருக்கோம் அவருக்கு. கண்டிப்பாக சார், ஏன்னா இவ்வளோ அழகாக தமிழ் பேசி நீ இவ்வளோ மூச்சு மூட்டி நான் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன் சார், வேஸ்ட் பண்ணிட்டேன் சார். ஸோ ரொம்ப ஹாப்பி நீங்கள். இட்ஸ் ஓகே, லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, இன்னும் நிறைய தமிழ் படங்கள் பண்ணோம். ஸோ ஹவு டு யூ லைக் லுக் அட் மேரி கிறிஸ்மஸ் அஸ் யுவர் தமிழ் டெபியூ இல்லையா? இது ஹவு டு யூ லுக் அட் இட்? ஏன்னா தமிழ் மக்களுடைய டேஸ்ட் இஸ் பிகம் வெரி யுனானிமஸ். ஆமாம், இப்போது ஐ திங்க் மீன் நான் நான் நிறைய தமிழ் பிக்சர் பார்ப்பேன் இப்போ, பிகாஸ் ஆஃப் எல்லா பிக்சர் பாம்பேலையும் ரிலீஸ் ஆகுது, எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நானும் ஐ ஹோப் கி தமிழ் ஆடியன்ஸ்லாம் இருக்கு, என்னோடய படம் அவளுக்கு பிடிக்கும். அண்ட் இங்கே தமிழில் பாருங்க, நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு எப்படி இருக்குது. அந்த பண்ணு அது 2005 சார், 2005 அது 2004 ஜனவரி 16. என் பிறந்த அவரோட ஃபஸ்ட்டு படம் தான் என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான், அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகவன் ஒரு பையன் வந்திருக்கான், ராம் கோடர்மாவோட அசிஸ்டண்ட்டு படம் பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் சார். சாரி சார். அப்போது நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம். அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாப்பூர்னு ஒரு படம் பார்த்தேன், எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்து. யாரோ தமிழில் அது பண்ணுவாங்க, எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது. அந்த ரீமேக் யாருமே பண்ணல. அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா இருந்தது. நவாஸுதீனோட ரோல் பிரமாதமாக இருக்கும். ஸோ இதுதான் நான் அவர் பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோட ஒரு நாள் இந்த மனுஷனோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர்கிட்ட என் பேசினார், ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம். அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு நாள் நம்மளை கழட்டி விட்டாங்களா, வேறு யாரோ பார்த்துட்டானா தெரியல சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் அப்படி கேட்டேன், இந்த படத்தில் உங்களுக்கு அது மட்டும் தெரிஞ்சது இல்லை, நான் அது போய் என்னன்னு சொல்கிறது. ஐயோ, இந்த மாதிரி கேள்வி கேட்டேன். கரெக்டாக கூட நடிக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. நான் வந்து ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேர் பேர்னு சொல்லும்போது மற்ற எல்லாரும் எவ்வளோ சந்தேகப்பட்டவங்களும் தெரியல, ஆனால் நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை. ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பேரையும் பேராக எப்படி கற்பனை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு தெரியல நிஜமாவே. அது எப்படி அவர் யோசிச்சாருன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் இந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுது நான் நினைக்கிறேன். இந்த படம் பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு 100-200 பேர் போட்டுருக்கோம், ஒரு 100-200 பேர் நம்ம போட்டு காமிச்சிருக்கோம் எல்லாருக்குமே. முதல்ல வந்து ஸ்ரீராம் சாரனோட படம், நாங்கள் ரெண்டு பேர் பேர், இது எப்படிப்பட்ட ஜனலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் படம் பார்க்கும். ஸோ படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த ஹோல்சமாக நமக்கு பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆச்சரியம் இருக்கும், இந்த ஆச்சரியம் எனக்கும் ஒரு 2 வருஷமாக இருக்குது. படம் பார்த்து முடிச்சுட்டீங்களா என்ன சொல்ல முடியல, தான் காத்துட்டு.
Hi sir, Bhuvanesh Chandra from the Hindu. Here sir, towards your left. Here. Hi sir, hi. So it's the first time you're shooting in two different languages, bilingual, proper bilingual, right? So can you tell me a little bit about that experience and the decision behind having two drastically different cuts for the trailer as well? Because, I mean, what was the idea behind that? Like, did you take into consideration the kind of trailers that are coming out in Tamil and how it's different from Hindi? Was that something that you guys discussed about? No, I just wanted to sort of ensure that people do not think it's a dub film. Because today, any film you see, it will be Hindi, Tamil, Telugu, you know, it will be in all languages almost, you know. So I didn't want to, because for all the work that's happened and there are different actors, supporting actors and so on. So I just decided, okay, the poster will be designed by two different people. They will be given the same brief. In the sense, I usually show the film to the poster designer, the promo cutter and these people and say, okay, now what is your take on it? How do you sense this film? And it was very interesting because I did not tell them to make two different, or you do this way. அப்போ அங்கே மேடையிலேருந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க பேர் தெரியல. இப்போ அந்த ஓடிடி இப்போ அந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு வாழை இல்லை, அது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு. அது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ தமிழ் மாவட்டத்தில் நிறைய படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்னட படம், ஹிந்தி படம், தெலுங்கு படம், மலையாள படம், எல்லா மொழி படங்களும் ஆல்மோஸ்ட் இப்போது எல்லா லாங்குவேஜ்களும் வருது. எஸ்பெஷலி நாலு லாங்குவேஜில் வருது, தமிழ், தெலுங்கு, மலையாளம், பாரம்பரிய ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் வருது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ஜனங்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கும் மக்களுக்கும் அந்த வித்தியாசம் படம் நல்லா இருக்கா, சிறப்பாக இருக்கா, பார்க்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்க நினைக்கிறேன். அதனால வெரி குட் ஆயிட் கட்டினா வந்து ரொம்ப சீரியஸ், பட் ரெண்டு பேரும் ரொம்ப ரெஸ்பான்ஸ் இப்போது வெரி ரெஸ்பான்சிபிள் ஆக்டர்ஸ். பட் ஒர்க் பண்ணும்போது சரி, நீங்கள் ஐடியா ஷேர் பண்ணும்போது சரி, யூ கெட் அ சான்ஸ் டு லேர்ன் மோர். Sir, I mean, under a few years ago, we see directors taking up all responsibilities under one hand. But whoever spoke here and whoever spoke about the film, they were more particular about the decentralization of the responsibilities that you have given. Is this the way forward for making meaningful movies, or is this the way forward for doing films in bilinguals? See, I mean, the director, because it's the last name that comes, and so director is the captain and all that, but there are so many people who contribute to a film. And so, I don't know, it's like, I feel like, at least on my, when we are shooting, I mean, the ideas you can get from, forget, I mean, the main technicians and the heads of departments. Even I will also, I mean, find out, you know, you get a sense of how are the other people reacting to the scene and so on. So, I think it's a very, very, group sort of process, the whole making of a film. My part may be choosing the story, choosing the cast, and a few certain things, but otherwise it's a very collaborative effort. And in this case, because like everybody mentioned Kumar Raja, and so because I had another person who's somebody, a director from here, who Tamil films, I mean, he's not done too many films. I keep telling him to do more films, but so does he keep telling me. So it's very, we both work it out. But I think, I mean, I used to ask him what about this, and so there's a lot of give and take that happened. And I don't know, there are some directors who are like very, no, no, exactly what I wrote will be exactly what they say and all that. Whereas anything together in our rehearsals, he would do it one way, I would have another point, we would discuss together. So working together actually was a very, very, a very nice and a very easy and a very good experience for me. Thank you. All right. ஒரு பதில் சார், எல்லா கேள்விக்கும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிலிம் இருக்கு பாரதி ராஜோட, சிங்கப்பூர் ரோஜாக்கள், அந்த ஹிந்திலையும் ரெட் ரோஸ் பண்ணா, அந்த கமல்ஹாசன் தமிழ்ல பண்ணாரு, ராஜேஷ் அண்ணா ஹிந்தியில பண்ணாரு, அந்த ஒரு பாட்டு இருந்தது, அது எங்களுக்கு நாங்க நினைச்சோம் அதை யூஸ் பண்ணணும், அதை ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது யூஸ் பண்றது. ஆனா அந்த நாங்கள் ஷூட் பண்ணிட்டு வரணும், கொஞ்சம் உங்களை கொஞ்சம் கியூரியஸ் பண்ணது வந்து சொல்றேன். விஜய் சேவி சார், நம்ம 75 வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதுக்கு அனுப்புறோம்?
நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுறோம், நம்ம அரசியலையும் இந்திய எதிர்ப்பு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி எடுங்க, அப்துல் கான் சார் வந்த போது கேட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமா, எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி கேட்கும், எதுக்கு இந்த சொல்லவே இல்லை சார் யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார். படிக்காதான்னு கேட்டீங்க, கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார். அது தேவையில்லாத கேள்வி கூட இந்த இடத்துல.